வணக்கம் எல்லாரும், எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த வீடியோல நாம பார்க்க போறது கும்முன்னு உடம்பேத்துறதுக்கு ஜிம்முக்கு போய் கம்முன்னு இல்லாம கண்டதெல்லாம் பண்ணி அண்ணன் ஒர்க் அவுட்டுக்கு பயங்கரமான பலன் அடைஞ்ச பாவப்பட்ட ஜீவன்களை பத்தி தான். பல் தூக்குற இடத்துல பல்ப் வாங்கின பல பேரை இந்த வீடியோல படம் பிடிச்சு காட்டுறோம். அதாவது படம் பிடிச்சதை காட்டுறோம். வளவளன்னு பேசி வந்த வேலையை விட்டுட்டு வம்படியை இழுக்காம யோ எடிட்டர் ஒர்க் அவுட் பண்ணியே தீர்வேன்னு ஒத்த கால நிக்கலாம், ஒத்த கையில தூக்கலாமா? என்னங்கண்ணே ஒரே நாளில் 5 கிலோ குறைப்பது எப்படி? இவர் சத்தம் போடுறதே சற்று சந்தேகமா தான் இருக்கு. இவர் புரூஸ்லியோட சின்ன தம்பி புரோக்கலி. ஓங்கி அடிச்சார்னா கை வலிக்குது, மருந்துக்குது. வேர்வையே வாரமே ஒர்க் அவுட் பண்ணலாமா? எவனாலையும் தொட முடியாது அண்ணன். ஊருக்கே நாட்டாம பாவம் பெஞ்ச பூட்டா மூட்டாரு. பசுபதி கூப்பிடுற ஆம்புலன்ஸ். அண்ணனுக்கு நேரமே சரியில்லை. வெயிட்ட போட்டு வெயிட்டா ஒரு வீடியோ கால் பண்ணும். எப்படிங்க உடைச்சது? ரிட்டையர்மெண்ட்லாம் வயசுக்கு தான், மனசுக்கு இல்லை. கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் போலயே. புஷ் அப்ல இது கொஞ்சம் புது வகையானது. உடம்புல இருக்க எல்லா மசிலையும் ஒரே நேரத்துல முறுக்கினதுனால அண்ணன் முறுக்கிக்கினா இருக்கு. பாட்டியமா ஒரு மார்க்கமா ஆடுறாங்க. பாடி பில்டிங்லாம் அந்த பக்கம் கிடக்கட்டும், அதுக்குன்னு பிடிச்ச பாட்டு வந்தா பாத்துக்கிட்டா இருக்க முடியும். இந்த ஜிம்முக்குன்னு ஒரு பெருமை இருக்கு, மதிப்பு இருக்கு, மரியாதை இருக்கு. இங்க உங்களுக்கு ட்ரைனர்ஸ் எல்லாம் தரமா இருப்பாங்க. நம்ம ஜிம்முக்குன்னு ஊருக்குள்ள ஒரு பேர் இருக்கு. ஏன் அருணால்டு அப்பப்ப இந்த வீதியில தான் கார்ல போவாரு, அந்த அளவு ஃபேமஸ். இவரை பார்த்தா எனக்கே கொஞ்சம் பாவமா தான் இருக்கு. வேணாம்டா 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 வேணாம்டா, இன்னும் 2 கிலோ எச்சா போடுங்கண்ணே. ஒரு ஸ்கோப் எடுத்துக்கிட்டீங்கன்னா தீ மாதிரி இருக்கலாம். அதை சொல்றான் அதனால அது போக ஸ்டார்டிங் ஸ்டேஜ். ஃபிட்னஸ்ங்கிறதெல்லாம் ரொம்ப ஈஸிங்க. காலில் இதை மாட்டிக்கிட்டு நானும் சொல்லித்தரப்பா. நீங்கள் எந்திரிக்கலாம் உட்காரலாம், எந்திரிக்கலாம் உட்காரலாம். ஒத்த காலில் மாட்டி இழுக்கலாம், கடவாயில் மட்டும் பழக்கலாம். ஐயோ பக்கத்து விட்டாண்டி தப்பா நினைப்பாங்களே. தூக்கும்போது தூக்கலாம் இருக்க வேணாம் சவுண்டு. அத்தா வீடு காத்த பேச்சு ராக்காச்சி சீலக்காரி பெத்தனா மூலக்கரை பாண்டி அங்காளம்மா தெங்காளம்மா ஒத்தடா. இவர் நரம்பு படிக்க தூக்கும்போது எந்த பிரச்சனையும் இல்லை. போட்டுட்டு போனதுக்கு தங்கமான மனுஷனை தெரியல பார்த்தது இல்ல. பாத்துக்கிடுங்க. அரை மணி நேரத்தில் எல்லாருக்கு உங்க நம்பர் மட்டும்தான். நண்பர்களே நல்லா பாத்துக்கிடுங்க. இந்த பெல்ட்டை வச்சே ஃபிட் ஆகி எல்லா பொண்ணையும் பிக்கப் பண்ண போறேன். பொறாமப்படாதீங்க. இனி டிராப் பண்றத கூட கஷ்டம். நண்டுனா என்ன நக்கலா? கமான், ஆ அவ்வளோதான், ஆ முடிஞ்சு. ஆ கடைசி ஒன்று அப்படி போடு. வெடுக்குன்னு விழுந்த வெயிட்டை படக்குன்னு பிடிச்சா பவர் வந்துருச்சோன்னு டெஸ்ட் பண்ணிட வேண்டியதுதான். அக்காலாம் ப்ரோ அத்லெட்டு, உடச்சிருவாங்க. இந்த சவப்பு சொட்டுறக்கா தெளிவான முடிவோட வந்திருக்காங்க. வித்தியாசமான முயற்சி. மாஸ்டர் நீ எப்படி நேரம் மாஸ்டர் சப்ளிமெண்ட் வாங்குறேன்னு சொல்ற வரைக்கும் வெயிட்ட தூக்குறதுக்குள்ளேயே என்னையா? இதுக்கு டாக்டரை கூப்பிடுறதா பிளம்பரை கூப்பிடுறதா? அண்ணன் மிகப்பெரிய ஒர்க் அவுட் ஃப்ரீக்கு. பிறந்த நாளையும் பொதுவாக ஜிம்ல தான் கொண்டாடுவாப்ல. என்னங்க வேண்டாமா? எப்பவுமே சப்போர்ட் கால் இருக்க மாட்டாங்க. சில நேரம் நம்மளே தான் நம்மள தட்டி எழுப்பணையா.
ரோப்பை விட ஹோப்பு அதிகமா இருந்தது அண்ணனுக்கு. ரோப்பை இவர் வளைச்சு விட, காலு விடுக்குன்னு வாரி விட, ரெஸ்ட் இன் பீஸ். ஷேப்பை விட சேஃப்டி முக்கியம் பாத்துக்கிடுங்க. போய் சானிடைசர்ல குடிச்சிருவோம். கரெக்ட் பங்காளி. காஸ்டியூமை கரெக்டா போட்டு வந்தவர் கடைசி செட்ல தான் கமாண்ணே இழுத்து பிடிங்க, ஒன்னே ஒண்ணுதான், விட்றாதீங்க. எல்லா ஒர்க் அவுட்டும் ஈஸி இல்ல. இதெல்லாம் எனக்கு அல்வா சாப்பிடுற மாதிரி. வாய் விட்டா விரிச்சக்கணும் ஈஸி. அப்பதான் பூ செலும் சம்பளம். ஐயா என்ன பண்றாருன்னு அர்நாள் நாளைய கண்டுபிடிக்க முடியாது. கழுத்துக்கும் கபாலத்துக்கும் சேர்த்த மாதிரி ஒர்க் அவுட் போறது எப்படி? ஐயா ரொம்ப நாளா ஒர்க் அவுட் பண்றீங்க, எஃபெக்டிவா இருக்குதா? ஐயா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் நக்கு விவரண்டோய் சத்தில்லாத சொத்தேன்னு எங்க அத்தேனை திட்டாங்க. வெயிட் பண்ணுங்க அத்தை, வெயிட்டையும் தூக்கிட்டு உங்க பொண்ணையும் தூக்குற தூக்கிட்டல்ல முதுகு பிடிச்சிச்சு. குப்புறப்படுக்கிறது மேட்டர் இல்ல, காலை கரெக்டா மாட்டணும். தெரியாம ஒரு வருஷத்துக்கு ஃபீஸ் கட்டிட்டு பேண்ட்டை போட்டு ட்ரெட்மில்ல ஏறினவரு பெல்ட்டை மறந்துட்டாரு. முதுகெலும்பு நேரா சீரா இருக்கணும்னா இதெல்லாம் பண்ணாம இருக்கிறதே பெட்டரு. கமாண்ணே கமாண்ணே, ஆமா இது என்ன ஒர்க் அவுட்? சொல்லட்டுமா? ஆத்தாடி பாட்டு கேட்டுக்கிட்டே ஒர்க் அவுட் பண்ணாதானே ஃபயரா இருக்கும். என்ன ரகவனே தெரியல, அக்காவை பத்தி சொல்லவே தேவையில்ல. இன்னும் சொல்றதுக்கு ஏகப்பட்ட பேர் இருந்தாலும் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிற நல்லது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண தட்டி விட்டுருங்க. வீடியோல பிடிச்சது என்னங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கொட்டி விடுங்க. இந்த வீடியோ எவ்வளவு நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொரு தாறுமாறான வீடியோல வந்து உங்களை மீட் பண்ற வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you again. எனர்ஜெட்டிக்காக ஒர்க் அவுட் பண்ண வேணாம். என்னத்தை பண்ணி என்னத்தை செஞ்சு எதை தூக்கி என்ன ஆகப்போகுது?